கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆறு மாதங்களை முடித்து இந்த ஏழாவது மாதத்திலே தெய்வ சமூகத்திலே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படியாய், இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய பலனை தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உலகம் முழுவதும் அச்சுறுத்து கொண்டிருக்கிற இந்த வைரஸ் கிருமிகளின் தாக்கத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, 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 வி ப்ரேஸ் தி லார்ட், ஹாலேலூயா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் வாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா சமூகம் எங்கள் பாக்கியமாயிருக்கிறபடியினால் தகப்பனமே தேடி வந்திருக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட கத்திருந்து வழி நடத்துவீராக. நேரங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்தவும். இந்த மாதத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கத்தர் தாமே எங்களோடு கூட வருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஸ்தோத்ரம். சியோன் கீதங்களில் பத்தாவது பாடல், சியோன் கீதங்களில் பத்தாவது பாடல், துதித்து பாட பாத்திரமே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்மையால் உள்ளமே மிக துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மீங்கிடுதே நாம், அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல்
கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கேருவையும் ஏந்ததால் சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி தாக்கிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி தாக்கிடுவோம் அக்கினி ஓடாய் நடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆலையில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே தரல் சோதரிப்போமே ஆற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி தாக்கிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி தாக்கிடுவோம் இந்தவனாம் நேரம் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார் இந்தவனாம் நீர் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார் போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே ஆர்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியான் உள்ளமே மிக பங்கிடுதேனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியான் உள்ளமே மிக பங்கிடுதேனாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அல்லேலூயா இன்னொரு பாடலை கூட பாடுவோம் சியோன் கீதங்களில் 15வது பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் நெருக்கப்பட்டோம் அடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தபோதும் நம்மை கைவிடாதபடி நம்மை காத்த தேவன் கிருபையினாலே நம்மை இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் Praise the Lord, Hallelujah. சியோன் கீதங்களில் 15வது பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ
ini sodane pachikka vando mochedi dannil thodiya devan akini sodane pachikka vando mochedi dannil thodiya devan paale gaatare avanallavan avakiru तुरंत पाड़ पोम ने मड़ाम कतर नाई का
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர், என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்தார். கடந்த 3 மாதங்களாக முழுமையாய் கிட்டத்தட்ட 15 ஞாயிற்றுக்கிழமைகள் கடந்து போய்விட்டது லாக்டவுனில். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார், போதுமானவராகவே இருக்கிறார். அவர் மாறாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத நல்ல தேவன். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார், நானோ முது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். இன்னைக்கு ஒருவேளை எழுத்தின்படியாய் நாம் தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வீட்டை நிரப்பி கொண்டு இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் இருந்தவரை துதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நாம் இருக்கிற நாமே தேவாலயம் ஆயிருக்கிறபடியினாலே நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. படிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்ட படிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கஷ்டங்கள் வந்தோ மாறினில் அவர் என்ன
கிருபை என்னும் உள்ளதே அவர் கிருபை என்னும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அவரை போத்தி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அல்லேலூயா அல்லேலூயா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது தகப்பனே உம்முடைய கிருபை நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபை அல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன் நம்மை தாங்கி தப்பு வித்து ஏந்தி சுமந்து வந்த தேவன் இந்த 6 மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்தி இந்த 7ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்க அவர் கிருபை தந்திருக்கிறாரே ஹல்லேலூயா நிறைய எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீ செய்யும் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா நான் பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள கிருபை தாங்க இந்த சூழ்நிலைகள் நிமித்தம் எத்தனையோ பேர் ஆலயம் முடக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டுடைய சமூகத்து போக முடியல சோர்ந்து போயிருக்கிறவள் உண்டு ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் 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 ஹல்லேலூயா நம்மோடு பேசி நம்மை உணர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறாரே ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை நீசன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் நீசன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்துதுவே இன்னும் தேவை கிருபை வாழ்நாள் அது போதுமே
Hallelujah. Jabatinar Pirugu Dekiru Bhai Sotira Jabatinar Pirugu Dekiru Bhai Atuma Bahar Kalni Rode Sorvindri Nanup Vendidave Atuma Bahar Kalni Rode Sorvindri Nanup Vendidave Jebavarat Kirubai Tharume Jebavarat Kirubai Tharume இம்மட்டு கர்த்தர் நமக்கு நடத்தினார். இந்த ஆறு மாதம் முழுவதும் நடத்தினார். இந்த ஏழாவது மாதத்தில் இந்த நாளிலே கர்த்தர் நம்ம அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். பிரைஸ் அல்லாட். நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் மீண்டுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆறு மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மனை போல காத்து நடத்தின தேவன், இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க பண்ணுகிறவர், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடி நாள் நன்றி. இந்த நாளின் ஆராதனை மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்வம் இந்த நாளிலே இந்த ஏழாவது மாதத்துக்கு என்று சொல்லி இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் புதிய வாக்குத்தத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். அது என்ன? ஏசாயா 42:16 அவர் இப்பினமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். நான் அவர்களை நடத்துவேன், கொண்டு வருவேன், கைவிடாது இருப்பேன். அருமையான தேவப்பிள்ளாய், நம்முடைய வாழ்க்கையில் கடந்த ஆறு மாதம் முழுவதும் நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். இந்த ஏழாவது மாதத்துக்குள் பிரவேசிக்கும்போது இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குமோ, இந்த மாதத்தில் நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லி ஒருவேளை சோர்வுகளோடு கூட காணப்படலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, நம் அவருடைய ஜனமாக இருக்கிறபடியினாலே, அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, எப்படி நடந்து போவேன்னு தெரியாத அந்த வழியில் நடத்துகிற ஆண்டவர் அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நமக்கு தெரியாத பாதைகளிலே நம்மை தேவன் அழைத்து கொண்டு போகும்படி விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக கானானுக்கு நேராய் பிரயாணமாகிற வேளையிலே செவனாந்தர மார்க்கமாய் கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடலங்கே தடையாய் நிற்கிறது. பின்னாலே பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு எப்படி அந்த கடந்து போக முடியும் என்று சொல்லி தெரியாத நேரத்தில் என் ஆண்டவர் அங்கே புதிய வழியை திறக்கிற, அவர்களுக்கு அறியாத வழியிலே நடத்துகிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளை நடத்துகிற காரியத்தில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இது எப்படி ஆகும் நமக்கு தெரியாது. கர்த்தர் நடத்துகிறவர். பார்வோன் நினைத்தான், இஸ்ரவேல் ஜனங்களை பிடிப்பேன், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று கூச்சல் போட்டு கொண்டு வந்து கொண்டிருந்ததான பார்வோனுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் புதிய வழியை திறக்கிறார். என்ன? செங்கடலை பிளக்கிறார். செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். அவர்கள் வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி பார்வோனின் சேனை உள்ளே நுழைகிறது. எங்கே? செங்கடலுக்கு உள்ளே நுழைகிறது. கர்த்தர் அவர்களை அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போடும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம்.
ஒன்றும் இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிற ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற நல்ல தேவன். நீங்களும் நானும் ஒன்று செய்ய வேண்டும். என்ன ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாம் தேதியில் தானே என்னை நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்துக்குள் எப்படி செல்ல போகிறேன் என்று தெரியவில்லை. நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. எனக்கு தேவப்பிள்ளைகளாய் நீங்களும் நானும் எனக்கு எல்லாம் தெரியும்னா ஆண்டவர் ஓரமானன்னு வேடிக்கை பார்ப்பார். எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவர், நீங்கள் தான் என்னை நடத்தணும்னு சொல்லும்போது அவர் நிச்சயமாய் நித்தியமாக என்னமே நடத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். சங்கீதக்காரர் அழகாக சொல்லுவார், 23 சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா புரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே, கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற ஆண்டவர். ஹலைலூயா. நம் அறியாத பாதையில் நம்ம நடத்தி கொண்டு போகிற தேவன் துன்மார்க்கத்தில் நடத்துகிறவர் அல்ல, நீதியின் பாதையில் நடத்துகிறவர். தொடர்ந்து சங்கீதக்காரர் சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என தேற்றும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற வேளையில் அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நித்தியமாய் நடத்துகிறவர். ஹாலேலூயா. நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டு வந்த பாவ இருள், நமக்கு விரோதமான சாப இருள், வியாதியின் இருள், மரண இருள், இந்த இருளை மாற்றி வெளிச்சமாக்குகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதுதானே என் வேதம் எழுதி கொடுத்துருக்கிறார். என் ஆண்டவர் வேதத்தில் ஏசாயா 60 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் வருவார், நடந்து வருவார்கள். லேலூயா. ஆண்டவர் நம்மேல் உதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மேல் உதிக்கிறவராய், அவரை நாம் தரித்து கொண்டவர்களாய், இந்த பூமியிலே நாம் அவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். உலக பிரகாரமான ஒளி அல்ல, கிறிஸ்துவே அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் ஏசாயா 60 பின்னாலே நாம் வாசிப்போமானால் 18 முதல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனை உனக்கு மகிமையுமாயிருப்பார், உன் சூரியன் இனி அஸ்திமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நம்மேல் நமக்கு நம் வெளிச்சமாயிருக்கிறார். அவரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறபடியினாலே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்த ஆண்டவர் அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு முன்னால் வந்து கோணலானவைகளை செவையாக்குகிறவராயிருக்கிறார், கரடானவைகளை சமமாக்குகிறவராயிருக்கிறார். அவர் தான் நம்ம கூட வருகிறவர். இம்மட்டு நம்மோடு கூட வந்தபடியினால், அவர் நம்மோடு கூட வந்தபடியினால், அவர் நம்மோடு கூட இருந்தபடியினாலே இன்றைக்கு நாம் குறைவில்லாமல் கடந்து வர கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான தெய்வப்பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, எப்படி இந்த மாதத்தை நான் கடந்து போவேன் எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வரணும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வரலன்னா நாங்கள் போகிற வழி வீண். நானும் அது மாத்திரம் இல்லை, கோணலை சுவையாக்குகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கோணலான காரியங்களை செவையாக்குகிற ஆண்டவர். ஏசாயா 45:2 சொல், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். கோணலானவைகளை செவையாக்குகிற ஆண்டவர், அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவர். நாம் எங்கே இடறி விழுந்து விடுவோமோ என்று சொல்லி
நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன் நமக்கு முன்னே சென்று கோணலை செவையாக்குகிற ஆண்டவர். அவர் நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன். வேதம் சொல்லுகிறது உபாகம் 31:1, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல 8 சொல்லுகிற கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். உலகம் நம்மை கைவிட்டு இருக்கலாம், சொந்த ஜனங்கள் கைவிட்டு இருக்கலாம், நம்முடைய படிப்பு நம்மை கைவிட்டு இருக்கலாம், நம்ம வேலை நம்மை கைவிட்டு இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு இருக்கலாம், நம்மை கைவிடாத நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேணும். எனக்கு தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயத்தோடு கூட தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேணும். இந்த நாட்களில் காணப்படுகிற சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமானவைகளை செய்ய அறிந்திருக்க வேணும். என் வேதம் சொல்கிற மல்கியா 4:2 சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவருடைய பேருக்கு பயந்திருக்கிற, அவருக்கு பயந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாம் இயேசு உதிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு தேவப்பிள்ளாய் நீங்களும் நானும் இந்த பூமியிலே அவருக்கென்று வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு நீங்களும் நானும் அந்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்திய 5:16 வேதத்தில் வாசிக்கிறோம், 14 சொல்லுகிற, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேணும், ஆண்டவரே நான் அந்த வெளிச்சத்தில் நடந்து வருகிறது மாத்திரமல்ல, தகுப்பனே நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக என்னை வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே. என்னிடத்தில் பாவ இருள் வரக்கூடாது, சாப இருள் வரக்கூடாது, வியாதியின் இருள் வரக்கூடாது. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறபடியினாலே இந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கவர். என் ஆண்டவர் நமக்கு முன்னால் வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன். இந்த வருடத்தில் 3 சோதரம் நாம் கடந்து வந்த பாதையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நாளை நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற வேளையில் எபேசியர் 5:1, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 8:9-10 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எனக்கு தேவப்பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குள் நம்மை வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குகிற தேவன். இந்த காரியங்களெல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால் கர்த்தர் இருக்கட்டும். நம்ம எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்க வாஞ்சிப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வேளையில் 1 Samuel 28 அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி,
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அருமையான தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளுவோம், அவரையே பற்றி பிடித்து கொள்ளுவோம். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் சோதரம் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேணும். ஆகவே அவர் நம்மை நடத்தும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது வேதத்தில் ஏசாய 58 அதனுடைய 11 இவனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கடந்து வந்த பாதையிலே ஸ்தோத்ர ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாத மனிதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை இல்லை என்று சொல்வீர் என்று சொன்னார். உங்களுக்கு புது பலனை கர்த்தர் தந்து நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். ஹலேலூயா. இன்னைக்கு நாம் அவருடைய நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிற வேளை 48:14 இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். ஏதோ கொஞ்ச நாள் நடத்துகிறவர் அல்ல, மரண பரியந்தம் நம்முடைய மரணம் வரைக்கும் அவர் தான் நம்மை நடத்துகிறவர். இன்னைக்கு அவருடைய நடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நடக்க தெரியும், எனக்கு பறக்க தெரியும், இல்லை வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த 7வது மாதம் எப்படி இருக்குமோ தெரியல. இந்த மாதத்தில் ஸ்தோதிரம் ஹாலலூயா, நீங்கள் என்ன நடத்துங்க என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் இதில் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார். 143 ப்ரைஸ் லார்ட், அங்கே 10வது வசனத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியே என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்ன நடத்தும் ஆண்டவரே, நீர் என்ன நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சங்கீதக்கார அளவில் சொல்லுவார் 139 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவர், என்னை நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் நித்திய வழியிலே நடத்தும், உம்முடைய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாத தேவன். ஆகவே தான் யோசுவாவுக்கு அவர் சொல்லும்போது, யோசுவா முதலாம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிதவுபிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறதே அவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படிக்கு நம்மை முற்றிலும் அவருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குருடர் அவர் அறியாத வழியிலே, அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சபையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோதிரம் பண்ணுவோம். இந்த வாக்குத்தத்தின்படியே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாய் நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே தானே
தகப்பனே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. நாங்கள் அறியாத வழியில் எங்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களுக்கு தெரியாத பாதைகளில் எங்களை நடத்தி எங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்கி இந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு செய்து எங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கோணலான காரியங்கள் செவையாக்கப்படட்டும், கரடு முரடானவை சமமாக்கப்படட்டும். இன்னும் அதிகமாய்மை கிட்டி சேர, இன்னும் அதிகமாய்மை நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும். எங்களை என்ன எங்களையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.